ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஷாப்புக்கு போகிறீங்க. உங்கள் மொபைல் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கேமரா இருக்கணும், என்ன மாதிரி ப்ராசஸரில் ரன் ஆகணும், இந்த மாதிரி உங்களுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதுபடி தான் நீங்கள் மொபைல்ஸை வாங்குவீங்க. ஆனால் நம்ம பெருசும் யோசிக்காத ஒரு டாபிக் என்னென்னா, இந்த மொபைல்ஸோட டிஸ்பிளே. என்ன டிஸ்பிளே இருந்தால் என்னப்பா, எல்லாமே ஒரே இமேஜ் தானே காட்ட போகுது அப்படின்ட்டு நாம் டிஸ்பிளேவை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த டிஸ்பிளேக்காக தான் பல ரிசர்ச் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாம், எந்த அளவுக்கு இந்த டிஸ்பிளேவை எலகண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் கிளாரிட்டியோடையும் கொடுக்க முடியும் அப்படின் தான் மொத்த மொபைல் இண்டஸ்ட்ரியும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த டிஸ்பிளேல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. வெல்கம் டு டிஎஃப்எல். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ரிசீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மலாம் புக்கை பார்க்குறதோட இந்த டிஸ்பிளேவை பார்க்குற நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னு சொல்லுவேன். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நீங்கள் புக்ஸை பார்க்குற நேரத்தை விட உங்கள் மொபைல்ஸ், டிவி இதை பார்க்குற நேரம் அதிகமாக இருக்கா இல்லையான்னு. நம்ம கண் எப்பயுமே இந்த டிஸ்பிளேக்கு எக்ஸ்போஸ்டாகவே இருக்குது. ஒன்று மொபைல்ஸாக நம்ம கிட்டே வச்சு பார்க்குறோம், இல்லை டிவியாக நம்ம எட்ட வச்சு பார்க்குறோம். ஆனால் நாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு இமேஜுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்ற பைனரி நம்பர்ஸால் ஆனது தான். நீங்கள் பார்க்குற டிவி, மொபைல்ஸ், எந்த டிஸ்பிளே ஆனாலும் இந்த பைனரி நம்பரால் தான் உருவாகியிருக்கு. இந்த இமேஜில் ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னால் அது பிக்சல்ஸ். 1965 தான் முதல்ல இந்த பிக்சல் அப்படின்ற வார்த்தையை காயின் பண்ணுறாங்க. பிக்சல் அப்படின்னா பிக்சர் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம உடம்புல எப்படி செல்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்லையும் எப்படி ஆட்டம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, மில்லியன் கணக்கான பிக்சலால் உருவானது தான் ஒரு இமேஜ். வந்ததுலேருந்து பிக்சல் பிக்சல்னு சொல்கிறியப்பா, பிக்சல்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. பிக்சல்னா ஒன்றும் இல்லை, த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரோலபிள் எலமெண்ட் இன் அன் இமேஜ். அதாவது ஒரு இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு மேலே அதை ஜூம் பண்ணவே முடியாது. அப்போது உங்கள் கண்ணுக்கு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக தெரியும் பாருங்கள், அதுதான் பிக்சல்ஸ். ஒவ்வொரு இமேஜும் இந்த மாதிரி பல ஸ்கொயரால் மேடானது தான், ஐ மீன் பல பிக்சலால் மேடானது தான். எந்த ஒரு இமேஜும் நீங்கள் ஜூம் பண்ண பண்ண அது பிக்சலேட் ஆகும், அதாவது பிக்சல் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பிக்சல்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சல்ன்றது ஒரு சின்ன ஸ்கொயர், ஆனால் அந்த ஸ்கொயருக்குள்ளே 3 எல்இடிஸ் இருக்கும். ஆமாம், RGB, அதாவது ரெட், கிரீன், ப்ளூ. இந்த 3 கலரை வச்சு தான் நாம் பார்க்குற எல்லா கலரையும் இந்த பிக்சல் ஜெனரேட் பண்ணுது. எப்படி இந்த 3 கலரை வச்சு ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் ப்ரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கலரையும் இன்டென்சிட்டியை வேரி பண்ணி, அதாவது கலரோட ஷேடை வேரி பண்ணுறது மூலயமா நாம் கிட்டத்தட்ட 16 மில்லியன் கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்களே பாருங்கள், இப்போ இந்த இமேஜை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணும்போது இந்த இமேஜ் பிக்சலேட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதாவது அந்த ஸ்கொயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்கொயரை தான் நாம் பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கலரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 3 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இமேஜ் ஒரு ஃபுல் HD இமேஜ், அதாவது 1920x1080 இமேஜ். இப்போது இந்த பிக்சரில் இருக்க ஒட்டுமொத்த பிக்சலை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மில்லியன் பிக்சல்ஸ் வரும். அதுவே இதில் இருக்க டிரான்சிஸ்டரை கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த பிக்சல்ஸ் கூட x3 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த டிஸ்பிளேக்கு பேக் சைடில் உங்களுக்கு ரன் ஆகி தான் இந்த ஃபுல் HD இமேஜை உங்களுக்கு காட்டுது. ஓகே, இப்போ பிக்சல்னா என்னன்றதுக்கு ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த பிக்சலை சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் கலர் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் அதோடய ஃபுல் டார்க் சைட்லேருந்து அதோடய ஃபுல் பிரைட் சைடு வரைக்கும் 256 ஷேடஸ் இருக்குது. ஆமாம், இந்த ஒவ்வொரு ஷேடையும் 8-bit பைனரி கோடால் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. 8 0s டார்க், 8 1s அது பிரைட். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் இந்த 8-bit கோடு இருக்கும். ஒரு பிக்சலுக்கு மொத்தம் 3 8-bit கோடு இருக்கும், ஒன்று ரெட்டுக்கு, ஒன்று க்ரீனுக்கு, ஒன்று ப்ளூவுக்கு. இந்த 3 வச்சு தான் அந்த பிக்சலுக்கு என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்றத சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த 8-bit நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது, சிஸ்டம்க்கு அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த 8-bit 6-bit ஹெக்ஸாடெசிமல் கோடாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த 6-bit கோடை யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிசைனுக்காக தான் இந்த 6-bit கோடை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பிக்சல் பிட்ச். அதாவது
ஒரு பிக்சலுக்கும் இன்னொரு பிக்சலுக்கும் இடைப்பட்ட கேப் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 10 mm, 16 mm, 25 mm அப்படின்றது ஒரு பிக்சலுக்கும் இன்னொரு பிக்சலுக்கும் நடுவில் இருக்க கேப்பை குறிக்குது. அந்த கேப் அதிகமாகும் போது உங்கள் பிக்சர் குவாலிட்டி குறையும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு 12 inch ஸ்கொயர் ஃபுட்டான ஒரு டிஸ்பிளேல 10 mm கேப்பில் உங்களுக்கு பிக்சல் அரேஞ்ச் பண்ணால் ஹைட்டில் 30 pixels, வித்தில் 30 pixels உங்களுக்கு கிடைக்கும், கிட்டத்தட்ட 900 pixels. அதுவே 5 mm நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது 60 pixels கிடைக்கும். ஒட்டு மொத்தமாக 3600 pixels உங்களுக்கு அந்த 1 square foot டிஸ்பிளேல கிடைக்கும். இந்த மாதிரி பிக்சல் பிக்சர் குறைக்க குறைக்க உங்கள் இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். கம்மியான பிக்சல் பிக்சர் நம்ம மொபைல்ஸ், டிவிஸ் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே அதிகமான பிக்சல் பிக்சர் நாம் நிறைய மால்ஸ் முன்னாடி பெரிய டிஸ்பிளேஸில் பார்ப்போம்ல, அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்போ தான் கிளியரான இமேஜை கொடுக்கும். ஒரு ஃபோனுக்கு பிக்சல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த பிக்சல் பிக்சும் ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஆமலோட் டிஸ்பிளே தான் ரொம்பவே கம்மியான பிக்சல் பிக்சரை யூஸ் பண்ணி உருவான ஒரு டிஸ்பிளே. இது வரைக்கும் பார்த்த ரெண்டு டாப்பிக்கும் இமேஜுக்கு ஓகே, ஆனால் வீடியோவுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு டாபிக் ஆட் ஆகும், அதுதான் ரெஃப்ரெஷ் ரேட். ரெஃப்ரெஷ் ரேட்டுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஸ்க்ரீன் ஒரு வீடியோ ஓடும்போது எத்தனை டைம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குது அப்படின்றது தான் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஸ்க்ரீன்ஸ்லாம் 60 Hz ரன் ஆகும், அதாவது 60 வாட்டி ஒரு செகண்டுக்கு அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஆனால் இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் 90 Hz, 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது மூலமா நீங்கள் பார்க்குற வீடியோ ஸ்மூத்தாக ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ். இப்போது டிஸ்பிளேயில் என்னென்ன பார்க்கணும், ஒரு ஃபோன் வாங்கும்போது அந்த டிஸ்பிளே என்னென்ன இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் சிம்பிள் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு போகிற போக்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ்.